மனித வாழ்வை சமன்படுத்தி முறைப்படுத்துபவை நவக்கிரகங்கள் என்று பொதுவாகச் சொன்னாலும், அந்த நவக்கிரகங்களில் சனீஸ்வரனின் சிறப்பு அளவிடற்கரியது. அண்டர்கோன் மேனியில் கண்ணாக்கி வைத்தாய், அயன் சிரத்தை வைரவனால் அறுக்க வைத்தாய், தன்திரல் கொள் கௌதமனால் அகலிகைத்தான், சிலையாகவே சாபம் உறவே செய்தாய், தண்டான நகை கிரதி மாறன் தன்னை சங்கரனார் நுதல் விழியில் அனல் செய்வித்தாய், சண்டமிலாது உனை தொழுதேன் என்னை தொடாதே, சனியனே காகம் ஏறும் தம்பிரானே என்று சனி பகவானின் அருளை பிரார்த்திக்கிறது சனி பகவான் ஸ்தோத்திரம். சனீஸ்வர பகவானை வழிபட பல வழிமுறைகள் சொல்லப்பட்டாலும், சனி பகவானுக்கு உரிய விசேஷ தலத்திற்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலனளிக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலம் வட திருநள்ளாறு என்று போற்றப்படும் பொழிச்சலூர். சென்னை பல்லாவரத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பொழிச்சலூர். இங்கு ஆனந்தவல்லி அம்மையுடன் ஆலயம் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ அகத்தீஸ்வரர். சோழர் கால தொன்மையை உணர்த்துகிறது இந்த திருக்கோவில். தம்முடைய சஞ்சாரத்தால் சகல உயிர்களும் தத்தம் கர்ம வினைக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை அனுபவிக்கச் செய்வதால் சனீஸ்வரருக்கும் தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷம் நீங்க இங்கே ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் நீராடி சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ள சிவபிரானை வழிபட்டு நலமடைந்தார் சனீஸ்வரர். சனி பகவானின் தோஷம் அகற்றிய இந்த தலத்தை சனி பிரீத்திக்கு உரிய பரிகார தலமாகவும் நாடி ஜோதிடத்தில் குறிப்பிட்டுள்ளதாக சொல்கிறார்கள். முகப்பு கோபுரமின்றி எளிமையாக அமைந்திருக்கிறது ஆலயம். கொடிமரம், பலிபீடம், நந்தி என்றான அமைப்பை காண்கிறோம். விநாயகரையும் வள்ளி தெய்வானை சகித முருகப்பிரானையும் ஒரே சந்நிதியில் காண்கிறோம். இந்த பொழிச்சலூரானது புகழ் சோழ நல்லூர் அப்படிங்கிற பேரில், பழமையான பேரில் இருந்திருந்தது. இந்த கோவில் வந்து பரிவாரங்கள் சமேதாக சனிபகவானுடைய க்ஷேத்திரமாகவும் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வர சுவாமியாக இருந்து இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கோவிலானது கஜபிருஷ்ட விமான அமைப்பில் கட்டப்பட்ட கோவில். கஜம்னா யானை, பிருஷ்டம்னா முதுகு. யானையோட முதுகுப்புறம் எந்த சேஃபில் இருக்குமோ அந்த சேஃபில் கலை நுணுக்கத்துடன் சிற்பசாஸ்திரப்படி கட்டப்பட்ட சிவாலயங்களில் இதுவும் ஒன்று. பழமையான சிவாலயம். சிவனுடைய ஆலயத்தில் மேலே சந்திரனை ராகு பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. அது என்ன அப்படின்னா கிரகண தோஷம் அப்படின்னு பேர். ஒருத்தவா ஜனிக்கும் போது கிரகண தோஷம் இருந்ததுன்னா இந்த கிரகண தோஷ பரிகார ஸ்தலமாக இது இருந்துன்னு இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. சனி பகவானுடைய க்ஷேத்திரம். சனி தோஷம் உள்ளவாளுக்கெல்லாம் இங்கே பரிகார ஸ்தலமாக இது இருந்துன்னு இருக்கு. சனி தோஷம் உள்ளவா இங்கே பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கிறதுனால வாளுக்கு நன்மைகள் உண்டாகும். சனிக்கிழமையில் அது பண்ணிக்கிறது ரொம்ப உத்தமம். இரண்டாம் பட்சமாக வெள்ளிக்கிழமையில் பண்ணுறது உத்தமம். மூணாம் பட்சமாக புதன்கிழமையில் பண்ணுறது உத்தமம். சனி பகவானுக்கு அபிஷேக அலங்காரங்கள்லாம் பண்ணி அதுக்குரிய தான பொருட்களை தானம் கொடுத்து பிராயச்சித்தமாக எள்ளுஞ்சாதம், எள்ளுப்பொடி, எள்ளுருண்டை, எள்ளு, நல்லெண்ணெய், இரும்பு கிடாய், சனி பகவான் சம்பந்தப்பட்ட புஸ்தகம் இதெல்லாம் தானமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கால் ஊனமாக இருக்கிறவாளுக்கு தானங்கள் பண்ணலாம். சனி பகவான் வாகனமான காக்கைக்கு அன்னங்கள் போடுறதுனாலையும் அந்த பிராயச்சித்தங்கள் நல்லபடியாக முடியும். எல்லோருக்கும் நன்மைகள் உண்டாகும். கஜபிருஷ்ட விமானத்தின் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, விநாயகர், மகாவிஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு துர்கை ஆகிய மூர்த்திகளை தரிசிக்கிறோம். இந்த திருக்கோவிலில் ஆகாசலிங்கத்தையும் அவர் எதிரே வீற்றிருக்கும் நந்தி பெருமானையும் தரிசிக்கிறோம். தனிச்சந்நிதியில் காட்சியளிக்கிறார் அனுமார். அவரை வணங்கி பிரசாதம் பெறுகிறார்கள் பக்தர்கள்.
வேம்பும் அரசுமாக இணைந்து பின்னி காட்சி தரும் மரத்தின் கீழே ஸ்ரீ விநாயக பெருமான் சந்நிதி. பஞ்சநாகர்களின் சந்நிதி. நாகதோஷம் நிவர்த்திக்காக இங்கு வலம் வந்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள். ஈசனின் ஆணைப்படி தென்திசை நோக்கி வந்த அகத்தியர் சுயம்புவான லிங்கமூர்த்தியை வழிபட்டதால் அகத்தீஸ்வரர் என்பது மூலவரின் திருநாமம். அதற்கு காரணமான அகத்தியனையும் இங்கே காண்கிறோம். பார்வைக்கு அதிபதியான பகலவனையும் தரிசிக்கிறோம். வெண்ணெய் காப்பில் அருள் விளக்கமாக காட்சி தரும் கால பைரவரை கண்டு தொழுகிறோம். நவக்கிரக மூர்த்திகளும் தனிச்சந்நிதி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு சந்நிதிகளையும் உடன் கொண்ட ஆலயத்தின் நாயகி ஆனந்தவல்லி அம்மையை இப்போது தரிசிக்கிறோம். நான்கு கரத்தினளாக நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாள் அம்பிகை. அகத்தியர் மனம் குளிர தரிசனம் அளித்த பெருமான் அகத்தீஸ்வரராக லிங்க வடிவில் தரிசனம் அருள்கிறார் எனும்போது அந்த மகிழ்வை அதிகப்படுத்த ஆனந்தவல்லியாக அம்பிகை எழுந்தருளியதும் பொருத்தம்தானே. திருநள்ளாறு போன்றே இந்த வட திருநள்ளாற்றிலும் தனிச்சந்நிதி கொண்டிருக்கிறார் சனீஸ்வரர். சென்முத்திரையுடன் தரிசனமளிக்கும் பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கிறது. மனித வாழ்வில் 19 ஆண்டுகளை தன்னுடைய தசா காலமாக கொண்டவர் மகரம் கும்பம் ஆகிய ராசிகளை தமக்கு உரிதாக கொண்டவர். துலா ராசியில் உச்ச பலம் எய்துபவர். திசைகளில் மேற்கு, சுவைகளில் துவர்ப்பு, நிறங்களில் கருமை, தானியங்களில் எள், மலர்களில் கருங்குவளை, உலோகங்களில் இரும்பு, திதிகளில் சதுர்த்தசி ஆகியவை சனீஸ்வரனுக்கு விசேஷமானவை. ஒருவரது ஜனன ஜாதகத்தில் சனி பெறுகின்ற இடத்தை பொறுத்தே அவருடைய செயல்கள், வாழ்வின் வசதிகள் ஆகியவை நிர்ணயமாகின்றன. தவிர தம் சஞ்சாரத்தால் ராசிக்கு 1, 2, 4, 8, 12 ஆகிய இடங்களில் உலவும் போது வளர்ச்சி, ஏற்றத்தாழ்வு போன்றவற்றையும் ஏற்படுத்துகிறார் சனீஸ்வர பகவான். ஒருவரது ஜனன ஜாதகத்தில் சனி பெறுகின்ற இடத்தை பொறுத்தே அவருடைய செயல்கள், வாழ்வின் வசதிகள் ஆகியவை நிர்ணயமாகின்றன. தவிர தம் சஞ்சாரத்தால் ராசிக்கு 1, 2, 4, 8, 12 ஆகிய இடங்களில் உலவும் போது வளர்ச்சி, ஏற்றத்தாழ்வு போன்றவற்றையும் ஏற்படுத்துகிறார் சனீஸ்வர பகவான். அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி என்று சொல்லப்படும் இந்த காலங்கள் கண்டிப்பாக சனி பகவானை வழிபட வேண்டிய காலங்கள் என்ற போதும் நியாயமான செயல்பாடுகள், கடவுள் வழிபாடு, எளியோர்க்கு உதவுதல், பசித்தோர்க்கு உணவிடல் போன்ற செயல்களில் அற வழியில் ஈடுபடுவோரை சனியின் சஞ்சாரம் வருத்தாது என்பர் பெரியோர். சனிக்கிழமை தோறும் எள் முடிச்சு இட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சனியின் பாதிப்பு குறைய செய்ய வேண்டிய சிறந்த பரிகாரம்.
அஞ்சனா சுதனான ஹனுமனை வழிபடுவதாலும் சனியின் பாதிப்பு குறையும். தவிர பைரவரை வழிபடுவதாலும் சனியின் தாக்கம் குறைவுபடும். சனிக்கிழமை தோறும் காலை 7, 11 மற்றும் பிற்பகல் 3 என 3 முறை இவருக்கு அபிஷேகம் நடக்கிறது. சனி பிரீத்திக்கான இந்த அபிஷேகத்தை இவருக்கு மட்டுமல்ல, ஸ்ரீ அகத்தீஸ்வரருக்கும் ஸ்ரீ ஆனந்தவல்லிக்கும் செய்து வழிபடுவதுதான் இங்குள்ள நடைமுறை. அபிஷேகம் முடிந்து நீல நிறமான சங்கு புஷ்பங்களை கொண்டு சனீஸ்வரருக்கு அர்ச்சனை நடக்கிறது. அந்த பூவை சரமாக தொடுத்தும் சமர்ப்பிக்கிறார்கள் பக்தர்கள். இரும்பு வாணலியில் 11 1 ரூபாய் நாணயங்களை இட்டு நல்லெண்ணெய் சேர்த்து எள் முடிச்சு இட்டு தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். இரும்பு வாணலியில் எண்ணெய் நிரப்பி தானம் செய்வதும் சிறந்த பரிகாரங்களில் ஒன்று. தீபம் ஏற்றிய பக்தர்கள் தாங்களே அந்த தீபத்தால் ஆராதனையும் செய்கிறார்கள். அபிஷேகம் முடிந்து வெள்ளி கவசம் பூண்டு காட்சியளிக்கிறார் சனீஸ்வர பகவான். மந்தன், முடவன், காரி, ஆயுள்காரகன், சாயா புத்திரன் என்றெல்லாம் போற்றப்படும் சனி பகவானை சனிக்கிழமையன்று மாலை வேளையில் எள் தீபமேற்றி எள் அன்னம் நிவேதனம் செய்து வழிபடுவது சிறப்பான பரிகாரம். அபிஷேகம் முடிந்து வெள்ளி கவசம் பூண்டு காட்சியளிக்கிறார் சனீஸ்வர பகவான். மந்தன், முடவன், காரி, ஆயுள்காரகன், சாயா புத்திரன் என்றெல்லாம் போற்றப்படும் சனி பகவானை சனிக்கிழமையன்று மாலை வேளையில் எள் தீபமேற்றி எள் அன்னம் நிவேதனம் செய்து வழிபடுவது சிறப்பான பரிகாரம். ஜாதக ரீதியாக அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டியவர்கள் ஆலயம் செல்ல முடியாத நிலையில் அவருக்கு பதிலாக அவருடைய வஸ்திரத்தை மற்றவர் எடுத்து சென்று அவருக்காக எள் தீபம் ஏற்றி வழிபடலாம். முக்கியமாக முதியோர், உடல் ஊனமுற்றோர், ஏழை எளியோர் போன்றவர்க்கு உதவுதல், உணவளித்தல், வஸ்திரம் அளித்தல் போன்ற செயல்களும் அவர்களை பழிக்காதிருப்பதும் கடுஞ்சொல் பேசாதிருப்பதும் பெரியோர்களிடம் பணிந்து நடப்பது சனியின் கடுமையை குறைக்கும் மிகச்சிறந்த பரிகாரங்கள். திருநள்ளாறு வரை பயணிக்க முடியாதவர்கள் சென்னை பல்லாவரத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் பொழிச்சலூரில் ஆனந்தவல்லி உடனுறை அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் சனி பகவானை சனிக்கிழமை நாளில் அபிஷேகம் செய்து வணங்குங்கள்.
வட நல்லாற்று நாதன் நல்ல வழிகாட்டுவான், நாளும் நலம் கூட்டுவான்.